என்னங்க ஓடை எப்படி இருக்குது? அட இது ஓடை இல்லைங்க, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க ரோடு தான். ரோட்டில் தான் இன்னும் தண்ணி இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் அதில் தண்ணி குறைஞ்ச பாடு கிடையாது. இது ஏதோ கொஞ்சம் லைட்டாக வற்றிருக்கு. ஸோ நான் பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த பாலம் தாங்க இது. ஸோ இதில் தான் வந்து முழுசாக பயங்கரமாக தண்ணி போயிட்டே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே மார்னிங் அப்டேட் தான் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். ஸோ சன்ரைஸ் வந்து அதிகமாக வரலை. ஸோ இனிமே தான் வரும்னு நம்புகிறேன். ஃபுல்லாக இதான் பயங்கரமாக அங்கனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாதையே இருந்துச்சு, அந்த பாதையவே முழுசாக தொடச்சி எடுத்துருச்சு இந்த பாவம். ஏன்னா கொஞ்சம் மக்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் ஒரு பாதை மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அந்ததும் இல்லை, அங்கங்கே வீடு உடஞ்சி விழுந்தது, இந்த மாதிரி கல் அடிக்க வச்சுருந்தது அதுவும் போச்சு. நிறைய வீடுகள் வந்து விழுந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே, கடை ஏதாவது இருக்குதா அப்படின்னு நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு கடை கூட திறக்கலை. ஸோ ஃபுல்லாக அதிகமான ஆள் நடமாட்டங்கள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக போகணும், மழை குறையவே இல்லைங்க பார்த்தீங்களா. ஸோ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, திருப்பி தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் குடிச்சு விட்ருக்கோம். கட்டி ஒரு பக்கம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதே சமயம் பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டுருக்கு. ஏன்னா பேர்ட்ஸுக்கு டெய்லியும் நாங்கள் வந்து ஏதாவது அதுக்கான சாப்பாடு வச்சுக்கிட்டே இருப்போம். அது இந்த மலையிலையும் பாவம், வேறு எங்கே போகுங்க, கரெக்டாக இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பறவை எல்லாம் இங்கே கூடவே தான் இருக்காங்க. ஸோ தேர்ஸ்டே வந்து சப்பாத்தி அண்ட் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். பட் ஏன்னா பெருசாக எங்ககிட்ட காய்கறி இல்லை. ஃப்ரைடே ஓரளவுக்கு வந்து மழை கம்மியாயிருச்சு. ஸோ இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ 1 வீக் நாங்கள் வந்து க்ளீன் பண்ண முடியல, ஏன்னா மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால. அண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகப்படியான டஸ்ட்டும் இருந்தது. ஸோ ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப குப்பையாக ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி சரி பண்ணுறதுங்குள்ளாட்டி பயங்கர ஒர்க்குங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து இதை இது பண்ண முடியாது, வீட்டில் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஃபுல்லாக ரொம்ப தேர்ட்டியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இருக்கிற துணிகளில் எல்லாம் கொஞ்சம் காய வச்சுருந்தோம், அப்போ லைட்டாக பேஞ்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கழுவி சரி பண்ணிட்டுருந்தோம். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் துணிகள் எல்லாத்தையும் காய போட்டாச்சு. இப்போ மேபி துவைக்க முடியாது இன்னும் 3-4 டேஸ்க்கு, ஏன்னா திருப்பியும் வந்து ஒரு மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாம்நகர் பக்கம், ஜாம்நகருக்கு எங்களுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, வெறும் ஒரு 60 கிலோமீட்டர் தான். ஸோ காலையில் அதாவது எதுவுமே நீங்கள் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு கடைகளில் போய் ஸோ க்ளீன் பண்ணுற அன்றைக்கி ஓரளவுக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் இந்த இது கிடச்சிச்சு. இதுக்கு பேர் காட்டையா. ஸோ இது வந்து முழுக்க தெரியும், ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கல்லம்மாவில் தான் எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து கம்முன்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கல்லம்மாவு தான், பட் இட்லி டைப்பு. ஏன்னா நம்ம எப்படி ஆவியில் வேக வச்சு இட்லி எடுப்போமோ அதே மாதிரி தான் இது, பட் இதோட ப்ராசஸ் வேறு. ஸோ அன்னைக்கு சூழ்நிலைக்கு இதுதான் எங்களுக்கு கிடச்சது உணவாக. எனக்கு இங்கே மாவு எதுவுமே அரைக்க முடியல, எனக்கு கரண்ட்டு அதிகமாக இல்லை. ஸோ இது வந்து ஜிலேபி தான். இப்போதைக்கு எனக்கு இந்த உணவாவது கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பட் எல்லாமே காய்கறி கிடச்சிருச்சுங்க, தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காரு, அப்போ வந்து ப்ரெட்டு கொஞ்சம் முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 90-100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரி இந்த டயத்தில் இப்படி சொல்கிறாங்களேன்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அட்லீஸ்ட் கிடச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருந்தது. ப்ரெட் இருக்குது, அப்புறம் முட்டை இருக்குது, அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாம் இருக்குது, அதை வச்சு நம்ம இதை பண்ணிக்கலாம். அனையுமே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், நாளைக்கு எல்லாமே சரியாயிரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, ப்ரே பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.
ஸோ இதை நான் மறக்கவே மாட்டேன். அண்டு ஃபோன் பண்ணி கேட்டவங்க அப்புறம் எல்லா எல்லாத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ.